ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லிஸ்ட்டில் இப்போ வந்துட்டு எம்எஸ்சி காலேஜஸ் தான் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கக்கூடிய, ஃபைனல் இயர் யூஜி படிச்சுட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு யூஜி முடிச்சுட்டு அவங்க பிஜி வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பிஜி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும். ஸோ அந்த பெஸ்ட்டான காலேஜஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும். ஸோ நல்ல காலேஜஸில் அந்த பிஜி படித்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அந்த எஜுகேஷனும் சரி, அவங்களோட அகாடமியும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையராகவே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அவங்க எக்ஸ்போஷரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நல்ல காலேஜில் படித்தோம் அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. நம்மளுடைய நாலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காலேஜஸில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஜி. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 25 பெஸ்ட்டான காலேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த காலேஜஸ் நியரஸ்ட்டில் இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படிங்கிறது தோன்றுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலேஜஸில் இந்த டிகிரியை நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனை நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். சரி, இப்போது நம்ம அது எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் வாங்க. எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லயோலா காலேஜ் சென்னை. ஸோ அங்கே வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எத்திராஜ் உமன்ஸ் காலேஜ். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை. ஸோ அங்கேயே வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், அங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா கருணியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இது ஒரு டீம்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம். ஸோ அங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட். ஸோ இதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ரெகனைஸ் ஆகப்பட்டது, திண்டுக்கல்ல இருக்குது. ஸோ அங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் யூனிவர்சிட்டி சேலமில் இருக்குது. ஸோ அங்கே நமக்கு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ ஒரு பிஜி டிகிரி நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா, ஸோ அந்த டிகிரியை வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல காலேஜஸில் படிக்கலாம், அதுபோக யூனிவர்சிட்டிஸில் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், நம்மளுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, அங்கே வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் பெஸ்ட் காலேஜ், சூப்பர் காலேஜ். ஸோ அங்கே வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு முத்துரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வெல்லூர். ஸோ இங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மெடிக்கல் சென்டர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு. ஸோ இங்கே கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. 14 பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இன்னொரு விமன்ஸ் இன்ஸ்டியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவினாசிலிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்டு ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இது உமன்ஸ்க்கான ஸ்பெஷலான ஒரு காலேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குயின் மேரிஸ் காலேஜ் சென்னை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ்க்கான காலேஜ். ஸோ இங்கே
எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி விமன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நியூட்ரிஷன், ஸோ இதில் அதிகமாக ஆர்வம் இருக்கிறது பெண்களாக தான் இருக்கும். ஸோ அவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலேஜஸ் லிஸ்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விமன்ஸ் காலேஜ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு விமன்ஸுக்கு பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியா உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வெள்ளூர், அங்கேயே வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நாமக்கல், ஸோ அங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19வது பழனிசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஈரோடு, ஸோ அங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ இது இந்த காலேஜஸில் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, அதுக்கப்புறம் மதுரை, இது வரைக்கும் தான் பார்த்திங்க அப்படின்னா. நார்த் சைடில் தான் நிறைய காலேஜஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. சவுத் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காலேஜஸில் வந்துட்டு இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சாரா டெக்கர் காலேஜ் திருநெல்வேலி, ஸோ இங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ் நாகர்கோயில், ஸோ இங்கே இந்த எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா த தசீம் பிவி அப்துல் காதர் காலேஜ் ஃபார் விமன், ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மருதூர் கேசரி ஜெயின் காலேஜ் ஃபார் விமன் வாணியம்பாடி, ஸோ அங்கே நமக்கு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விமன்ஸ் காலேஜில் தான் வந்துட்டு எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ விமனுக்கு பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செங்கமலா தாயார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அண்ட் விமன்ஸ் காலேஜ் திருவாரூர், ஸோ இங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் சிவகங்கை, ஸோ இங்கே எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், அதுவும் பிஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் எம்எஸ்சி, இது வந்துட்டு சொல்லித்தரக்கூடிய அந்த பெஸ்ட்டான 25 காலேஜஸ். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா விமன்ஸ் காலேஜ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ஃபார் விமன்ஸ் கேட்குறத அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட் என்றைக்குமே அழிவு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படிங்கிறது ஒரு அன்றாட தேவையான ஒரு பொருள். அதுபாக பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு இது. ஸோ எல்லாருக்குமே பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது முக்கியமாக தேவை. ஸோ அந்த டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு வெறும் யூஜியோடு நிப்பாட்டிடாமல் அதுக்கடுத்து பிஜி அதுக்கப்புறம் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் பிஹெச்டி வரைக்கும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கோர்சஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, அப்படி தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துணுக்குமட்ட சேனல் இருக்குது, ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, ஸோ அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன தகவல்கள் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியா பேஜஸில் சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவில் தான் இருப்போம். ஸோ அங்கே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஸோ நிறைய கமெண்ட்டுகள் வருது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, ஸோ என்னது வேணுங்கிறத நீங்கள் கட்டாயமாக சொன்னீங்கன்னா என்னால் உங்களுக்கு முடிஞ்சதை எடுத்து தர முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில கோர்சஸோடைய லிஸ்ட்டோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.